SRMPR Global Railways இன் சென்னையிலிருந்து சீரடிக்கு மே மாதம் 9ஆம் தேதி 5 நாட்கள் ஆன்மீக சுற்றுலா. முன்பதிவுக்கு 8008-800-800. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீதான விசாரணை அடுத்த மாதம் 6ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடைச்சட்ட வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த 10 மாதங்களுக்கு மேலாக புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். ஜாமீன் கோரிக்கை இளமை நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர் தாக்கல் செய்த மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன. இதற்கிடையில் தனக்கு ஜாமீன் வழங்கக் கோரி உச்சநீதிமன்றத்தில் அவர் தாக்கல் செய்த மனுவுக்கு பதில் மனு தாக்கல் செய்யும்படி அமலாக்கத்துறைக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டிருந்தனர். அதன்படி அமலாக்கத்துறை சார்பில் இன்று பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த பிறகும் எம்எல்ஏ பொறுப்பில் உள்ளதால் வழக்கு தொடர்புடைய சாட்சியங்களை அளிக்க வாய்ப்புள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் விசாரணையின் போது செந்தில் பாலாஜி உரிய ஒத்துழைப்பை வழங்கவில்லை என்றும் அவருக்கு எதிரான ஆதாரங்கள் வலுவாக உள்ளதால் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் அமலாக்கத்துறை சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது அமலாக்கத்துறை மிக தாமதமாக பதில் மனு தாக்கல் செய்ததாகவும் வழக்கு விசாரணையை தாமதப்படுத்த முயற்சிப்பதாகவும் செந்தில் பாலாஜி தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது. இதையடுத்து தாமதமாக பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டதற்கு அமலாக்கத்துறை மன்னிப்பு கோரியது. இதனைத் தொடர்ந்து செந்தில் பாலாஜி ஜாமீன் மனு மீதான விசாரணையை மே மாதம் 6ஆம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர்.